அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு தாக்கு வந்து இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப பரபரவாக போயிட்டு வருது. ஸோ இந்த அதிமுக திமுக அதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இடையே வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை மாதிரி மிகப்பெரிய வாறு மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து போய்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ அந்த முன்னிலையில் வந்து திமுகவர்கள் தான் இருக்கிறார்கள். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து அதிமுக இருக்காங்க. ஸோ தேர்டு பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தான் வந்து எல்லாத்துக்குள்ளுமே எழுந்திருக்கு. ஏன்னா வந்து அது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. சற்று முன் தான் வந்து கோவை கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து நாம் தமிழர் கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து முன்னிலையிலிருந்து அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்கு எண்ணிக்கையும் வந்து அதிகமாக பெற்றிருந்தார் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். ஸோ அதே சமயம் வந்து இப்போ வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறோம் வாக்கு எண்ணிக்கையில் வந்து அதிமுக திமுக பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து சீமான் கட்சி வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியானது. ஸோ அந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து இப்போ உண்மையாகிற மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. ஸோ சீமான் அவர்கள் மூன்றாவது இடத்தில் சீமான் அவர்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இது தொடருமா இல்லை வந்து செகண்ட் பிளேஸ் வரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது தொடர்ந்து வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ சீமான் அவர்கள் வெற்றி பெற்றாலும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் தகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை.